மல்டிபிள் டாக்ஸ் ரேட் இன் சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி போடுறதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கெட் வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். அது எது டாக்ஸ் ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஆல்டர் பண்ண போகிறேன். கெட் வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஆல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. ஏர் கண்டிஷனர், ஏர் கண்டிஷனருக்கு வந்து என்ன பர்சன்ட் ஆஃப் டாக்ஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 28% ஆஃப் டாக்ஸ் ரேட் இருக்குது. அதே மாதிரி கீபோர்ட் மானிட்டர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் டாக்ஸ் ரேட் இருக்குது. ஸோ நான் ஏர் கண்டிஷனர் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கான டாக்ஸ் ரேட் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட குரூப் க்ரியேட் பண்ணுறதுலேயே நம்ம டாக்ஸ் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது ஸ்டாக் ஐட்டம்லேயே வந்து அதுக்கான டாக்ஸ் ரேட்டை எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ நேமில் வந்து ஏர் கண்டிஷனர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்டரில் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது. ஸோ யூனிட்ஸில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸில் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு கொடுக்குறேன். தென் செட் ஆல்டா ஜிஎஸ்டி டீட்டெயிலில் வந்து நான் எஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து அதுக்கான டாக்ஸ் ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டாக்ஸபிலிட்டியில் வந்துட்டு டாக்ஸபிள், இன்டிகிரேட்டட் டேக்ஸில் வந்து ஏர் கண்டிஷனருக்கு 28% ஆஃப் டேக்ஸ். ஸோ 28 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மீதி எல்லா ஆப்ஷனும் நான் அப்படியே சேவ் கொடுத்துருக்கேன். அடுத்து மானிட்டர் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டரில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற குரூப்பில் இருக்குது. யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸில் இருக்குது. ஜிஎஸ்டி அப்ளிகபிள் வந்து அப்ளிகபிள் கொடுக்குறேன். தென் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் வந்து எஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிலிட்டியில் வந்து டாக்ஸபிள் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கான டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18%. ஸோ இன்டிகிரேட்டட் டாக்ஸில் 18 அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு ஸ்டாக் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு ஸ்டாக் வச்சு தான் நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் போட போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏர் கண்டிஷனருக்கு வந்து 28%, மானிட்டருக்கு வந்து 18%. ஸோ ரெண்டுத்தையும் நான் ஆல்டர் பண்ணிட்டேன். ஸோ எஸ்கேப் கொடுத்து பேக் வரேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் க்ரியேட் பண்ணணும், அதாவது லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். கெட் வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு லெட்ஜர். ஸோ இப்போ வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போ நம்ம போட போகிற சேல்ஸ் இன்வாய்ஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஐட்டம், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸ் ரேட் வச்சு ஸ்டாக் ஐட்டம் எடுத்திருக்கேன். ஒன்று ஏர் கண்டிஷனர், இன்னொன்று மானிட்டர். ஏர் கண்டிஷனருக்கு வந்து 28%, மானிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18%. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் அட் 28% அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், இங்கே வந்து ஸ்டாச்சுட்டரி டீட்டெயிலில் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுக்குறேன். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில், ஸோ இங்கே எஸ் கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்ற ஆப்ஷனில் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சேல்ஸ் அட் 28%. ஸோ இங்கே இன்டிகிரேட்டட் டேக்ஸில் வந்து நான் 28 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைப் ஆஃப் சப்ளையில் வந்து குட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18% இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம், சேல்ஸ் அட் 18%. ஸோ அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில் எஸ் கொடுக்குறேன். இங்கே நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து 18%. ஸோ இந்த ரெண்டு லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இங்கே டைப் ஆஃப் சப்ளையில் குட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் பார்க்கலாம். ஸோ கெட் வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனுக்குள்ளே போய்ட்டு வவுச்சர் செலக்ட் பண்ணுறேன். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு நான் இன்வாய்ஸ் நம்பர் வந்து 25 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்ட்டி அக்கௌண்ட் நேம், பார்ட்டி அக்கௌண்ட் நேம் அதாவது நீங்கள் உங்களோட கஸ்டமர் நேம் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க, லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆல்டர் சி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து என்கே ட்ரேடர்ஸ் இவங்க தான் என்னோடய கஸ்டமர் நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ்க்கு இந்த கஸ்டமர் நேம் தான் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்கே ட்ரேடர்ஸ்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி டீட்டெயில்ஸ், அதாவது இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ அவங்களோட அட்ரஸ் வந்து சென்னைன்னு இருக்குது, தென் அவங்களோட ஸ்டேட்டு, கண்ட்ரி, அவங்க வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண கஸ்டமர், அதனால அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கள் சேல்ஸ் லெஜர், இந்த சேல்ஸ் லெஜரில் வந்து இங்கே சேல்ஸ் அப்படின்ட்டுருக்கு, தென் சேல்ஸ் அட் 18%, சேல்ஸ் அட் 28%, இந்த மாதிரி த்ரீ டைப் ஆஃப் சேல்ஸ் லெஜர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டேக்ஸ் ரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டி டேக்ஸ் ரேட் வச்சு தான் நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எந்த சேல்ஸ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுவாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேல்ஸ் லெஜரே தேவை கிடையாது, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணும்போது அதில் வந்து அது என்ன டைப் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இது தேவை கிடையாது, சேல்ஸ் லெஜர் அப்படின்றது இங்கே தேவையில்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகர் F12 அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரில் வந்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் காமன் லெஜர் அக்கௌண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் எஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நோன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மீது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், இந்த ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அக்கௌண்ட் நேம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், இங்கே சேல்ஸ் லெஜர் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணுறோம். நான் மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஏர் கண்டிஷ்னர் அப்படின்ற ஸ்டாக்குக்கும் அடுத்து மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக்குக்கும் நம்ம ஆல்ரெடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்ம போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கிறேன். ஏர் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 5 நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேருந்து 2 நம்பர்ஸ் தான் நான் வந்து இப்போ சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ குவான்டிட்டியில் 2 நம்பர்ஸ் போடுறேன். ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 37,000 ஈச். ஸோ 37,000 கொடுக்குறேன். ஸோ 2 நம்பர்ஸ் அப்படின்றதுனால அமௌண்ட்டில் வந்து 74,000 அப்படின்னு இங்கே என்டர் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமௌண்ட் காலத்துக்கிட்ட நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் ஃபார் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே காட்டும். இங்கே வந்து இது என்ன டைப் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏர் கண்டிஷனுக்கு வந்து ரேட் வந்து 28% அங்கே ஸ்டாக் ஐட்டமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து சேல்ஸ் அட் 28% அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் எடுக்கிறேன். மானிட்டர் வந்து நம்மக்கிட்ட 3 நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 2 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ குவான்டிட்டியில் 2 கொடுக்குறேன். ரேட்டில் வந்து 5,000 ஈச். ஸோ அமௌண்ட் வந்து 10,000 அப்படின்னு வந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து சேல்ஸ் அட் 18%. மானிட்டருக்கு வந்து நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டாக் ஐட்டம்லன்னு பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் ஃபார் மானிட்டர், இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் அட் 18% அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இதுக்கான டேக்ஸ் நம்ம போடணும் இல்லையா. ஸோ இவங்க இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஸ்டேட், அதாவது தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டும் தான் நம்ம போடணும். ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி நீங்கள் ஆல்ரெடி லெஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ட் சி கொடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ட் சி கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ட் சி கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துட்டு சிஜிஎஸ்டி அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு டைப் ஆஃப் டியூட்டியில் வந்து ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுறோம். சிஜிஎஸ்டி அப்படின்றது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ சென்ட்ரல் டேக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் வந்து நீங்கள் எந்த பர்சன்டேஜும் கொடுக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம மல்டிபிள் டேக்ஸ் ரேட் வச்சு நம்ம இன்வாய்ஸ் போடுறோம். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு 28% இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு 18% இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது. 0%லேயே நீங்கள் வச்சு என்டர் கொடுக்கணும். ஸோ மீதி எந்த ஆப்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணா என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ சேம் வே நான் ஆல்ட் சி கொடுத்து எஸ்ஜிஎஸ்டியும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டரில் இதுவும் பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஸோ இங்கே வந்து டைப் ஆஃப் டியூட்டியில் வந்து ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுறேன். தென் சிஜிஎஸ்டி அப்படின்றது, சாரி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது ஸ்டேட் டேக்ஸ். ஸோ ஸ்டேட் டேக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேல்குலேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது, எந்த பர்சன்டேஜும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம
ஏர் கண்டிஷனருக்கு ஒரு டாக்ஸ் ரைட் கொடுத்துருக்கோம், மானிட்டருக்கு இன்னொரு டாக்ஸ் ரைட் கொடுத்துருக்கோம். ஆனால் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் கேல்குலேஷன் தான் இங்கே நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து செப்பரேட்டடாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டல, சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லி செப்பரேட்டாக காட்டல. ஸோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பிரிண்ட் ப்ரிவ்யூக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து கரண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ப்ரிவ்யூ, இப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்ம போட்ட இன்வாய்ஸோட பிரிண்ட் ப்ரிவ்யூவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன சேல்ஸ் இன்வாய்ஸில் நம்ம என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ரேட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான அமௌண்ட் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி சிஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட்டு, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட், ஓவரால் அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ், தென் ஸ்டேட் டேக்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுது அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.